அமீர்கான் பட வெற்றியால மலையாள திரைத்துறை கவலை. பாலிவுட் நடிகர் அமீர்கான் நடிப்பில் வெளியாக இருக்கும் தங்கல் திரைப்படத்தோட வெற்றி மலையாள திரைத்துறையினரை கலக்கமடைய செஞ்சிருக்கு. மல்யுத்தத்தை மயமா வச்சு பாலிவுட் நடிகர் அமீர்கான் நடிப்பில் வெளியாக இருக்கும் படம் தங்கல். இந்த படம் கேரளாவில் மட்டும் 60 தியேட்டர்களில் திரையிடப்பட்டிருக்கு. கேரளாவில் முதல் 3 நாட்களில் 1 கோடி ரூபாய் வசூலாகி சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலையில மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், பிருத்திவிராஜ் மற்றும் முக்கிய நடிகர்களோட 4 படங்கள் கிறிஸ்துமஸ் நாளான நேத்து திரைக்கு வர தயாரா இருந்தது. ஆனா தங்கல் படத்துக்கு வசூல் நல்லா இருக்கிறதுனால மலையாள படங்களை திரையிட தியேட்டர் உரிமையாளர்கள் சில நிபந்தனைகளை விதிச்சாங்க. தங்கல் படத்துக்கு தான் இப்போ ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு இருக்கு. அந்த படத்தை தூக்கிட்டு மலையாள படங்களை திரையிடணும்னா எங்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கணும்னு தியேட்டர் உரிமையாளர்கள் வலியுறுத்தினாங்க. இது தொடர்பாக தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்களிடையே முத்தரப்பு பேச்சு நடந்தது. இருந்தாலும் இதில் எந்த உடன்பாடும் எட்டப்படாததுனால கிறிஸ்துமஸ் நாளான நேத்து எந்த மலையாள படமும் திரையிடப்படலை. ஏற்கனவே கேரளாவில் தியேட்டர் உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களிடையே பிரச்சனை இருந்துட்டு வரும் நிலையில் இந்த நிகழ்வு மலையாள திரைத்துறையினரிடையே அதிர்ச்சியையும் ரசிகர்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு.